அரசவே களஞ்சியம் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது. இன்னைக்கு நம்ம அரசவே களஞ்சியம் பகுதியில சுவையான சிம்பிளான கடலை பருப்பு சட்னி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். தேவையான பொருட்கள் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. கடலை பருப்பு 1/2 கப், தேங்காய் துண்டுகள் 1 கையளவு, தக்காளி 1, வரமிளகாய் 4, கறிவேப்பிலை சிறிதளவு, தண்ணீர் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இப்போ கடலை பருப்பு சட்னி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். கடாய் சூடானதுக்கு அப்புறமா எண்ணெய் சேர்க்காம கடலை பருப்பை பொன்னிறமா வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. சூடான கடலை பருப்பை 1-2 நிமிஷம் ஆற வைங்க. இப்போ மிக்சியில கடலை பருப்பு, வரமிளகாய், தேங்காய், தக்காளி, கருவேப்பிலை சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணீரும் உப்பும் சேர்த்து நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க. விருப்பப்படுறவங்க தாளிச்சுக்கலாம். சுவையான கடலை பருப்பு சட்னி தயார். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மற்றும் உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற உணவுகளோட செய்முறையை தெரிஞ்சுக்க மறக்காம அரசுவே களஞ்சியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.